3000 காடை முட்டை செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு புட்டை எல்லாரும் வாங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அதுக்குள்ள வாங்க நம்ம போய் களிமண்ண போய் எடுத்துறோம் நீங்க கம்மாக்கி போயிடும் நல்ல கலிப்பா இதுதான் செந்தட்டி செடி இதை வந்து நம்ம ஊரில் செந்தட்டின்னு சொல்லுவோம் மற்றவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இது ஆடு மாதிரிலாம் மேயாது இது வந்து நம்ம மேலே பட்டுச்சு அறுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக சொரிஞ்சிக்கிட்டு இருக்கணும் இல்லைன்னா சொரியாமல் விட்டோம்னா 5 நிமிஷத்தில் சரியாக போயிடும் உள்ள போ வழுக்குது ஏப்பா அந்த இமிஜி வேலையெல்லாம் பார்க்குறேன் நான் தாம ரொம்ப கனமாகிட்டு நல்லா நல்லா விட்டு நல்லா பேனே சும்மா மிதிச்சா அப்படி மிதிச்சு விடுங்க குதி குதி நான் சமாஸ் பண்றியாப்பா குடிக்கையில அப்படியே தண்ணியை தொகுது தாத்தா அது சமாஸ் இல்ல தாத்தா மஜாஜ் இந்த ஊர்ல வந்தேன் ஏய் கை உள்ள இருக்கியா இருக்குல கை இருக்கு கால் இருக்கு அண்ணிமே அத வந்து நல்லா போட்டு பெனஞ்சிதானே வச்சிருப்ப நான் எடுத்து இருப்பு வச்சிட்டேன் சின்ன பையன் எங்கள் வீட்டில் இருக்கோம்லாம் நினைக்கிறதே இல்லை ஏன் மட்டும் விளக்குது நான் விட்ற கடன் பத்தலைண்ணா அதான் கடன் கடமாக விட்டாங்க நீங்கள் இருக்கு நானும் எவ்வளோ உறுத்திட்டேன் என்ன 2 முட்டை வருது வா ஏய் காஞ்சிருச்சு வா மண்ணு பூரா மண்ணு காஞ்சிருச்சு கரண்டி எடுத்துக்குவாவே நெருப்பு தள்ளி கழிவுக்கு இருக்குது நெட்டுக்கு பரவ நாப்பில் எல்லாத்தையும் முடியாது போதும் 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 தள்ளிக்கிறேன் அள்ளி போடு அள்ளி போடு அவ்வளோதான் சவுண்டில் வருது அள்ளி போடு என்னம்மா இப்போ இந்த முட்டையை நான் தின்னுக்கட்டுமா ஏய் வைடா மொத்தமாக தும்புவா தின்னுட்டாங்க வேற அப்படின்னா வேற காடை முட்டை கல்லுப்பு மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறோம் அப்படியே குளிக்கிறோம்னே உடலாம் உடைஞ்சிடும். குளிக்க நல்ல ஐடியா. தண்ணியை ஊத்துப்பா. அதா மன்ற சரி இல்ல உள்ள உனக்குள்ள உனக்குள்ள பெரிய ஒரு மிருகம் தூங்கிக்கிட்டு இருக்கு. இல்லைங்க வேலையை வெரசா பாருங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், பட்டை வகை, நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கின தக்காளி, அரைச்ச மஞ்சள் சாந்து, கருவேப்பிள்ளை, முனுக்கிட மிளகுத்தூள், அவிச்ச காடை முட்டை, கல்லுப்பு, சுட்ட முட்டையா வைடா. பெரிய சாப்பிட்டு மழை வேண்டிக்கிட்டே சுட்ட சுட்ட சாப்பிட்றது எப்படி இருக்கு பாருங்க. மூவாயிரம் முட்டை உடச்சி எடுக்க தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. கஷ்டப்பட்டாலும் சமைச்சு முடிச்சுக்கிட்டோம்ல. ஆமாம், ஆனால் அந்த கிரேவி பண்ண விட களிமண்ணில் சுட்டு எடுத்து சாப்பிட்ற அந்த காடை முட்டை அவ்வளோ சுவை. மாவு மாதிரி இருக்கா? சூப்பர் தான். அது ஒரு முட்டை விடா. लकारी